ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்னைக்கு குழலி கிச்சனில் பாருங்கள் என்னென்னா, மீண்டும் பலாப்பழம் தாங்க. பலாப்பழம் எங்கள் அக்கா பொண்ணு அப்படி அசால்ட்டாக உரித்து தள்ளிட்டா பெரிய பலாப்பழத்தை. அப்போ எங்கள் வீட்டுக்கார் உரிக்கும் போது கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு உரித்தார். பெரிய கத்தி வச்சு உரித்தாங்க. இவள் அசால்ட்டாக ஒரு குட்டி கத்தியை வச்சுக்கிட்டு சூப்பராக அழட்டிக்கவே இல்லை, கடக்கடன் வெட்டி எடுத்துக்கா ஈஸியாக. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக சொல்லிதாங்க. பாருங்க, பார்த்தா எங்கள் உங்கள் டேடி தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப அசால்ட்டாக உரிச்சு எல்லா குட்டி சுவாண்டூஸ் எல்லாம் காலி ஆகிடுச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பண்டிகை பலாப்பழம். அந்த உரிக்கிறது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டம்லாம் படலை. பாருங்கள், அந்த நேக்கு தெரிஞ்சிட்டா ரொம்ப ஈஸி பண்ணுங்க. எவ்வளோ பெரிய பலாப்பழம் இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏங்க, நீ கஷ்டப்படலாம், ஈஸியாக போய்ட்டுருவா, அசால்ட்டாக விட்டா. ஏ, சென்னைனா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு வெட்டினார் நீ. அந்த மேலே வெள்ளை அப்படியே வெட்டிடேன். அவன் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணுறது, அதான் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கு. அதுவும் அக்கா ஒரே போட்டால் போடு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அது கத்தியாலும் ஒரே போட்டால் போடலாம். நடுவில் போய் நான் எடுத்து தின்னலான்னு பார்க்குறேன். இன்னும் அதான் நேச்சர். வீடியோலாம் இப்படிலாம் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். ஒன்று அப்படி இவர் படுத்திருக்கார் பாரு, அப்படியே படுத்திருக்கிறத எடுக்கணும் அவர் பார்க்குறத. டேஸ்ட் எப்படி இருக்குது ஸ்னேக்கி? டேஸ்ட் எப்படி இருக்குது? டேஸ்ட் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ஏ பாரு, ஜலம் வர்றது வாயில கூட பார்த்துக்கிட்டே இருந்தா. வாங்கிக்கோ போய் பலாப்பழம். கேஷு பலாப்பழம் வாங்கிக்கோ.
வெட்டும் போது சாப்பிடு, அப்போதான் டேஸ்டாக இருக்குமா? எப்படி இந்த பலாப்பழத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பலாப்பழத்தை வந்து எடுக்கிறோம், அப்புறம் வந்து அதில் இருக்கிற சீடையும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், அந்த சடசடையாக இருக்குது பாருங்கள், அந்த சடசடையாக இருக்கிறத எல்லாத்தையும் கட் பண்ணி அழகாக அலசிட்டு, நல்லா அலசிட்டு, ஜாக்கிரியில் பாகு வச்சு அதில் ஊற்றிட்டு, நல்லா நட்ஸெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஆனால் அதை பேக் பண்ணுறாங்க. அதை ஃபஸ்ட்டு அவனில் மைக்ரோவேவ் அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா இதில் மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதையும் சாப்பிட்லாம் போல இருக்குது. அந்த சடசடையாக இருக்குது இல்லையா, ஃபுல்லாக நம்ம அதை தூக்கி போட்டுடுறோம். அப்புறம் அந்த ஸ்கின்னு கூட நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த ஸ்கின்னை வந்து நம்ம சூடாக இறக்கி வைக்கிறதுக்கு மேட்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மேட்டுக்கு பதிலாக இந்த பலாப்பழத்தோலை வந்து மேட்டாக யூஸ் பண்ணலாம் போல இருக்குங்க. ரொம்ப எல்லா பார்ட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம் போல இருக்குது இந்த பலாப்பழத்தில். நான் ஒரு வீடியோ பார்த்து தான் அது கூட தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வந்து அதெல்லாம் தூக்கி போட்டுடுறோம், தோல் தூக்கி போட்டுடுறோம், அதில் வர்ற அந்த சடசடையாக இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுறோம், அதையும் சாப்பிடலாம் போல இருக்குது. தோல் வந்து இது மாதிரி பல இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஹாட்டாக இறக்கி வைக்கிறதுக்கெல்லாம் அந்த பலாப்பழத்தூளை வந்து நல்லா அலசிட்டு எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்ல யோசனை தான் அது, நான் பார்க்கும்போது நினச்சேன். இப்போ இது வந்து நம்ம ஹார்டாக இருக்கிறதெல்லாம் பாருங்கள், அழகாக கட் பண்ணிட்டா சொலை சூப்பராக வருது. இல்லை ஒன்று ஒன்று ஒரு ஒரு கலை தானுங்களே, அது மாதிரி இல்லை. பலாப்பழம் ஒரு கலை தான், ரொம்ப ஈஸியாக வெட்டினா. அதனால தான் உங்களோடய நான் ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.